நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ஒவ்வொரு செட்டிங்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃபோனில் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி இதை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால முடியாது. சோ இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ள போலாம். வீடியோவில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரோ பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற இந்த ஒரு அருமையான செட்டிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, தேவைன்னா உங்கள் ஃபோனில் பயன்படுத்துங்க. நண்பர்களை வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரில் ஒரு அருமையான செட்டிங். நீங்கள் அதிகமாக ஃபேஸ்புக்கோட மெசஞ்சரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, ஃபேஸ்புக் மெசஞ்சரை ஃபட்டாஃபட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்டில் உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இல்லை ஆக்டிவ் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இந்த பகுதியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த செட்டிங் எதுக்கு, இதை நம்ம எனாபிள் பண்ணி எதுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று இதை ஆன் பண்ணணும், இல்லை இதை ஆஃப் பண்ணணும். ஷோ வென் யூ ஆர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனாபிளாக இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக் மெசஞ்சரில் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த செட்டிங். அதே மாதிரி இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நார்மலாக இந்த Facebook மெசஞ்சரை பயன்படுத்தலாம், எந்தவித பிரச்சனையும் வராது. பட் எதிர்த்தரப்பில் உள்ள ஃபாலோவர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ பெட்டர் இந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மறதியை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து மெசஞ்சரை பயன்படுத்துகிறீங்க, என்னடா இது யாருமே ஆன்லைனில் வரல அப்படிங்கிற ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கும். அப்படி நடந்துச்சுன்னா இந்த பகுதியிலேருந்து ஃபட்டாஃபட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது வந்து ஷோ வென் யூ ஆர் ஆக்டிவ் டூகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செட்டிங்கும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட். என்ன போட்டுக்கான கீழே, யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் கேன் சி வென் யூ ஆர் ஆக்டிவ் டுகெதர் ஆன் மெசஞ்சர். அதாவது ஃபேஸ்புக்லையும் மெசஞ்சர்லையும் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு சி வென் தே ஆர் ஆக்டிவ் டுகெதர் வித் யூ. அதே மாதிரி நீங்களும் அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது அவங்களும் ஆன்லைனில் இருக்காங்க, ரெண்டு பகுதியிலையும் ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க மெசஞ்சர்லேயும் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டிங். ஸோ இந்த ரெண்டு செட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப உறுத்துது, இல்லை இல்லை நான் வந்து ப்ரைவசியை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஆன்லைனில் வர்றது போகிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக நீங்கள் ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததை நம்ம பார்க்க போகிற ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டை நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது டாப்பில் ஒரு அட்ரஸ் பார் இருக்கும். ஸோ அட்ரஸ் பாரில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஃபோனில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த m.facebook.com இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பூட் இருக்கும், அந்த பூட்டை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது கனெக்ஷன் இஸ் செக்யூர்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்களே SSL சர்டிஃபிகேட், அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை இதில் தெரிஞ்சிக்க முடியும். இஷ்யூட் ஆன் December 29, 2021, எக்ஸ்பயர் ஆன் March 30, 2022. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கணும். சர்டிஃபிகேட் வியூவர்ஸ், அதோட டீட்டெயில்ஸை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷனில். அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதாங்க உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஏராளமான வசதிகள் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதை உங்கள் ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம செட் பண்ண போகிறோம், கூகுளோட ப்ராடக்ட்டுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர் போவோம். ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இந்த கூகுள் ஹோம் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஸ்மார்ட் டிவைஸை வந்து டேர்ன் ஆன் பண்ணுறது, டேர்ன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இந்த அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ஸ்மார்ட் டிவைஸை வந்து ஏற்கிறதுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டே நம்ம பயன்படுத்தலாம். அப்படியே பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பண்ணும்போது இதில் ஃபேமிலி பில்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ஐக்கான் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ
என்ன பண்ணுங்க, ஆட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஷார்ட்கட் டு ஃபேமிலி பெல் ஆட் ஆன் ஹோம் ஸ்க்ரீன். இது வந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த ஃபேமிலி பெல் இங்க இருக்கு, இதை நீங்க டேப் பண்ணா போதும். டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபேமிலி பெல்லுக்குள்ள போயிடலாம், அதாவது கூகுள் ஹோம் அப்ளிகேஷன் உள்ள போயிடலாம். இங்கே போயிட்டு எதை எதை வந்து நீங்கள் செட் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிக்கிடலாம். உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாங்க பாருங்கள், இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா. குட் மார்னிங், இட்ஸ் ஆல்மோஸ்ட் பெட் டைம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தணும். அதாவது ஷெட்யூல் கஸ்டம் பெல்ஸ் தட் அனௌன்ஸ் அப்கமிங் ஆக்டிவிட்டீஸ் டு யுவர் ஃபேமிலி ஆன் யுவர் ஹோம் டிவைஸ். அதாவது உங்களுடைய ஹோம் டிவைஸ்க்கு வந்து ஒரு ஷெட்யூல் பண்ணலாம், டைமிங் செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து உங்களுடைய அலாம் செட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த இது மூலயமா நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து உங்களுக்கு அலாம் அடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த கூகுள் ஹோம் அப்ளிகேஷனில் பயன்படுத்த முடியும். அதை நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஃபைனலி ஒரு அருமையான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஒரு புக் இருக்கும், அதுக்கு பேர் தான் யூசர் மேனுவல். ஸோ உங்கள் ஃபோனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் செய்கிறதில்ல, தூக்கி போட்டு மொபைலை பயன்படுத்த தொடங்கிடுவாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒரு பகுதியில் இந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, அங்கே போய் நீங்கள் செக் பண்ணலாம். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். ஃபைனலி ஃபைனலி ஒரு புது மொபைல் வாங்கும் போது அந்த மொபைல் பாக்ஸ்க்குள்ள ஒரு யூசர் மேனுவல் புக் இருக்கும், அதை நம்ம படிக்க மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அது சம்பந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணணும்னா ஃபோனில், அது எங்கே போய் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்க்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய மொபைல் சாம்சங் மொபைல் அப்படிங்கிறதுனால கீழே டிப்ஸ் அண்ட் யூசர் மேனுவல் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே பாருங்கள் ரிமோட் சப்போர்ட்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே யூசர் மேனுவல் இருக்கும், அதுக்குள்ளே போகிறேன். போனதுக்கு அப்புறம் அந்த சாம்சங்கோட வெப்சைட்டு கொண்டு போவோம். ஸோ இங்கே போயிட்டு பேசிக் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் செட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது நீங்கள் யூசர் மேனுவல் புக்கை பார்த்துருப்பீங்களா, பார்த்துருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் பார்த்துருப்பீங்க, உள்ளே போய் பார்த்துருக்க மாட்டீங்க, படித்து பார்த்துருக்க மாட்டீங்க. அது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனுக்கு எதுவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போய் பார்த்து அதை மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச செட்டிங்ஸ் ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.